चैप्टर 4 एक्सरसाइज 4.5 क्वेश्चन नंबर 3 फाइंड द वैल्यू ऑफ गिवन क्वेश्चंस ओके மதிப்பு காண்கன்னு சொல்லி இந்த மூணு क्वेश्चन கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन sin inverse of cos of sin inverse of √3/2 னு கிடைக்கும் ஓகே இது சிம்பிளா நாம வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அது வந்து sin உடைய எந்த ஆங்கிளுக்கு இந்த √3/2 வருதுன்னு நாம பார்க்கறோம் ஓகேயா sin inverse of cos அப்படி வெச்சுக்கறேன் சோ எந்த வேல்யூக்குனா sinல 5/3 அதாவது 60 டிகிரி ஓகே 5/3 எழுதிட்டேன் ஓகே தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல cos of 5/3 என்ன ஆங்கிளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு நம்ம எழுதுற அடுத்த ஸ்டெப்ல sin inverse of cos of 5/3 என்ன ஆங்கிள் கிடைக்கும் 1/2 ஸோ ஆங்கிள் வந்து 5/3 அதனோட வேல்யூ வந்து 1/2 இப்போ 1/2 ஓகே அவ்வளோ அடுத்த ஸ்டெப்பில் அதாவது சைன் வேல்யூ 1/2 என்ன ஆங்கிள் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்ச போது அது வந்து 5/6 30 டிகிரி ஓகே இப்போ ஆன்சர் 6 எழுதிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் மறுபடி சொல்கிறேன் ஸோ இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ நம்ம எழுதுகிறோம் இதனுடைய ஆங்கிள் என்னன்னு எழுதுகிறோம் 5/3 நம்ம தெரியும் சைன் √3/2 எந்த ஆங்கிளுக்கு வரும் 5/3 தென் அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் 5/3 நமக்கு கிடைக்குது காஸ் ஆஃப் 5/3னா எந்த ஆங்கிளுக்கு இந்த 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் டேபிள் வேல்யூ என்ன கிடைக்குன்னா 1/2 கிடைக்கும் காஸ் 60 டிகிரிக்கு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்போ சைனில் 1/2 என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 5/6 ஓகே தென் நெக்ஸ்ட் சிஸ்டம் நெக்ஸ்ட் வந்து காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா அந்த வெளியில் வந்து காட் இருக்குது ஸோ வந்து நம்ம இது காட்டெல்லாம் நம்ம கொண்டு வந்தாலும் அந்தளவுக்கு வந்து சிரமப்பட வேண்டியது இருக்குது ஸோ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கீ ஐடியா நான் சொல்கிறேன் என்னென்னா கீ ஐடியா என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5/2 சொல்லலாம் ஓகே இப்போ 5/2 சொல்லலாம் ஓகே அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே அப்போ இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சமாடி சொல்கிறேன் இதோ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இருக்குது இதை நம்ம என்ன காசை மாற்ற போகிறோம் இப்படி மாற்றும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 எழுதலாம் எப்போனா அந்த எக்ஸ் வந்து எதில் பிலாங்ஸ்டாக இருக்கணும் -1 to +1 இருக்கும் ஸோ ஓகே அப்போ வந்து நம்ம இது வந்து நமக்கு தெரியுது 3/5 இந்த இன்டர்வல் தான் வரும்னு நமக்கு தெரியும் ஸோ இது வந்து காசை நம்ம மாற்ற போகிறோம் ஸோ காசை மாற்றுறதுன்னா ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கிறோம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிக்கிறோம் தென் இதில் வந்து தீட்டா ஓகே சைன் வேல்யூ கொடுத்தோம் சைனுக்கு என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்ஸ் ஹைபோட்டன்ஸ் 5 ஆப்போசிட் சைடு வந்து 4 கொடுத்துக்கிறோம் இதில் நம்ம காசு தான் கருடி போகிறோம் காசுக்கு என்ன விகிதம்னா வந்து அடுத்த பக்கம் பை கர்ணம் அப்போ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டன்ஸ் ஸோ அதுக்காக எக்ஸ் நம்ம கருடி போகிறோம் ஸோ எக்ஸ் வேணா √ஹைபோட்டன்ஸ் ஸ்கொயர் 25 மைனஸ் அந்த ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பண்ணுறோம் ஓகே 16 கிடைக்குது ஓகே இப்போ இதில் நம்ம கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது 9 கிடைக்குது ஓகே இப்போ ரூட் எடுக்கும்போது நேரம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் காசு கருடி போகிறோம் ஸோ அப்படி நான் எழுதுகிறேன் சம மாதிரி காட் ஆஃப் சாய் ஸோ காசுக்கு அடுத்துள்ள பக்கம் போய் கரணும் அப்போ 3/5 ஓகே இப்போ நம்ம வந்து சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா என்ன கொடுத்துருக்குறான் அதாவது இந்த ரெண்டு வந்து ஒன்றுக்குள்ளே இந்த பிட்வீனுக்குள்ளே அமைச்சுன்னா இது 5/2 எழுதலாம்னு சொல்கிறான் அப்போது காட் 5/2 எழுதிடலாமா ஓகே இப்போ இந்த காட் 5/2 வேல்யூக்கு நம்ம தெரிஞ்ச போகுது இப்போ காட் 5/2 வேல்யூ தெரியும்னா நம்ம டேன் தெரியும் இல்லையா அப்போ டேன் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் டேன் 5/2 என்ன கிடைக்குன்னு நமக்கு தெரியும் நமக்கு டேன் ஆஃப் 5/2 என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்போ இதனுடைய பண்ணும்போது 1/2 அதாவது அப்போ காட் 5/2 என்ன நம்ம பண்ணுவது இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/∞ எழுதுவோம் ஓகே இப்போ 1/0 எழுதலாமா இன்ஃபினிட்டியா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இது வந்து நேரு 1 டினாமினேட்டரில் 1/0 என்ன பண்ணலாமா 1 × 0/1 எழுதுவோமா 1/1 என்னது ஆன்சர் 0 தான் கிடைக்கும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் காட் ஆஃப் 5/2 வந்து வேல்யூ வந்து 0 நான் சொல்கிறேன் ஓகே
இதெல்லாம் ஐடியா தான். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சால் போது இந்த ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, தென் தேர்டு சம். தேர்டு சம்மில் என்ன கொடுத்துக்குறான், டேன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 3/2 கொடுத்துக்குறான். ஓகே, வெளியே டேன் இருக்குன்னா நம்ம இது ரெண்டுமே நம்ம டேனுக்கு கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து வெளியே நம்ம எழுதிக்கிறோம் டேன் ஆஃப். ஓகே, இது நம்ம டேன் எடுக்க போகிறோம். ஓகே, அது போக வந்து ப்ளஸ் இது வந்து டேன் எடுக்க போகிறோம். ஓகே, இதை பாருங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து காட்டு தானே, காட்டுனோட தலைகள் என்னது டேன் தெரியும். அப்போ டைரெக்டாக நம்ம 2/3 நம்ம இங்கே டைரெக்டாக இது எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம டேங்கிள் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நான் வரைகிறேன், இது வந்து பர்பெண்டிகுலர் இருக்குது தீட்டா. இதில் என்ன சைன் கொடுத்துருக்குறோம், அப்போ சைன் வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டன்ஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, அடுத்து நமக்கு டேன் வேணும்னா வந்து எதிர்பக்கம் பை அடுத்த பக்கம், ஆப்போசிட் சைட் பை அசன் சைடு. அப்போ இது நமக்கு தெரியணும், இது தெரியலை. ஸோ அதை கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஹைபோட்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் 25 மைனஸ் இந்த அடுத்த இன்னொரு சைடு 9, அது ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்குது. அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும், 16 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ 16 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். அப்போ இதில் நம்ம 4 தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 4 இப்போ நம்ம எழுதுறோம், இதில் டேன் வந்து ஆப்போசிட் இங்கே 4 என்ன எழுதுறோம். ஓகே, ஹைபோட்டன்ஸ், ஓகே சாரி அட்ஜன் சைடு. ஓகே, இப்போ நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இது டேன் வேர்ட்ஸ் ஆஃப் சம்திங் ப்ளஸ் டேன் வேர்ட்ஸ் ஆஃப் இன்னொரு வேல்யூ. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, டேன் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வெர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவை. அதாவது டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ இதை கணக்கு பண்ணணும். ஓகே ஓகே, டேன் ஆஃப் வெளியே எழுதிட்டோம். ஓகே, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இதில் எக்ஸு இது ஒய், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 3/4 ப்ளஸ் 2/3 பை 1 மைனஸ் 3/3. ஓகே, இதை நம்ம உள்ள எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபிகேஷன் போட்டால் ஆன்சர் நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். டேன் ஆஃப் ஓகே, டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இங்கே ரெண்டு ஆட் பண்ணும்போது 12 தான் எல்சியம். ஓகே, 12 இது வந்து 3 டைம்ஸ் பெருக்குறோம் 9, தென் 12ங்கிறது 4 டைம்ஸ் பெருக்குறோம் 4 × 2 = 8. ஓகே, டினாமினேட்டரில் இந்த ரெண்டு வந்து நம்ம மல்டிப்ளை 12 கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து 6 கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 1 − 6/12 இருக்குது, நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள், அது 1 − 6/12 இருக்குது. இப்போ இதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், எல்சியம் 12 தான், 12 − 6 தானே. ஓகே, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன இருக்குது, 6/6/12 எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது அந்த இந்த டினாமினேட்டர் ரெண்டு நம்ம வகுக்கிறோம் இல்லையா. அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 17/76 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 12 இந்த 12 கிடைச்சுமே நேரம் டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 17/6 நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம எழுத போகிற ஆன்சர் என்னென்னா, டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு தீட்டான எழுதணும்னா, இந்த தீட்டா வந்து எதில் இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி அல்லது ஒரு ரியல் லைன் இல்லையா, ரியல் லைன். அப்போ வந்து இந்த மாதிரி எழுதுனா இது வந்து ரியல் நம்பர் தான். ஓகே, அப்போ வந்து ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், 17/6. ஏன்னா டேனுடைய ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன சொல்லிக்கிறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம இது 17/6 எழுதிடலாம், தீட்டான்னு எழுதலாம். ஓகே, அவ்வளோ, தேங்க்யூ.